வணக்கம் கைஸ். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கான்க்ரீட் காலம். கான்க்ரீட் ரிபன் போய்க்கோங்க, அந்த ரிபனில் காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டி டேப் ஓப்பன் ஆகும். ப்ராப்பர்ட்டி டேப்பில் பார்த்தீங்கன்னா நேம் ப்ரொஃபைல் எல்லாமே இருக்கும். நீங்கள் நேம் ஃபில் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் வேணும்னா நீங்கள் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைலில் லோட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் மெட்டீரியல்னா கூட மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணி அப்ளை ஓகே கொடுத்துக்கலாம். சரி, கிளாஸும் ஃபினிஷும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பொசிஷனில் டாப் அண்ட் பாட்டம் ஆர்எல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஒரு காலமை ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற பிங்க் டாட்டு தான் டாப் பாயிண்ட்டு, கீழே இருக்கிற பாட்டம் பாயிண்ட் வந்து எல்லோ டாட்டு. ஸோ இப்போ ஒரு காலமோட ஆர்எல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக நம்ம எங்கே வேணாலுமே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 500 வேல்யூ கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்லேருந்து 500 மேலே போயிடுச்சு. டாப் பாயிண்ட் வந்து 3000 இருக்குது. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம பிளானில் போயிட்டு எங்கே வேணாலும் காலம் நீங்கள் கிளிக் பண்ணி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிங்கன்னா சேம் ஆர்எல் தான் அப்ளை ஆக போகுது. நீங்கள் கண்ட்ரோல் பி கொடுத்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே ஒரே ஆர்எல்ல தான் இருக்குது, ஏன்னா அது அப்ளை ஆயிருக்கு. இப்போ நான் 0 கொடுத்தேன்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்டுக்கு நம்ம ஆர்எல் சேஞ்ச் ஆகிடும். ஸோ காலம் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிச்சம் எல்லாமே வந்து அதே ஆர்எல் வச்சு நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது இதில் இருக்கிற அந்த பொசிஷனோட மிச்சம் இருக்கிற பார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். வெர்டிக்கல்ன்றது நீங்கள் வந்து வெர்டிக்கல் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் பாயிண்ட்லேருந்து அந்த பிங்க் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒர்க் பாயிண்ட்டு. சரி, இப்போ ஹாரிசான்டல் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு கீழே இருக்க ஹாரிசான்டல் பாயிண்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே நான் வந்து இந்த காலம் வந்து எனக்கு ரொட்டேட் பண்ணும், எனக்கு இந்த டைரெக்ஷனில் வேணாம், வேறு டைரெக்ஷனில் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொட்டேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயரில் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் மாதிரி தான் இருக்கும். டிகிரி வைஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம டிஃபார்மிங்க்கு போகலாம். டிஃபார்மிங்கில் வார்பிங்கிறது ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். எம்எம்ல நான் இந்த வேல்யூஸ் கொடுக்குறேன். இப்போது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால சேம் டைரெக்ஷனில் ட்விஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் நெகட்டிவ் கொடுத்து கொடுக்குறேன் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ட்விஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ நான் மறுபடியும் டிஃபால்ட் வேல்யூக்கு அதை மாற்றிடுறேன். கேம்பரிங்கிறது ஒரு பெண்டு மாதிரி கொடுக்கறது தான் கேம்பரிங்கு. இது மோஸ்ட்டாக பீமில் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்களா தெரியுதா ஒரு டேர்ன் மாதிரி வரும் பாருங்கள், எல்லாமே எம்எம்ல தான் இருக்கும். இப்போ நான் 0 வேல்யூ கொடுத்துட்றேன். ஷார்ட்னிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ் கொடுத்தோன்னா இந்த காலம் வந்து எனக்கு சுருங்கிடும், ஆனால் வந்து மாடலில் எனக்கு தெரியாது. இதை நான் மெஷர் பண்ணோன்னா எனக்கு 3000 வேல்யூ இருக்கும். இது வந்து நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கும்போதோ இல்லை வந்துட்டு ட்ராயிங் வரையும்போது 1500 தான் வேல்யூ காட்டும் லென்த்தில். அவ்வளோதான் கைஸ், நம்ம எப்படி கான்க்ரீட் காலம் எப்படி வரைகிறது, அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம பார்க்கலாம்.